கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து கால காலை தியானத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். தலைகளை தாழ்த்தி செவிக்கலாம். அன்பின் கடவுளே, இந்த காலை நேரத்துக்காக மறுபடியும் நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். நீர் எங்களோடு பேச சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் புது வாழ்வு பெற்றவர்களாய், உம்முடைய வாழ்க்கையில எங்களிலே பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுவதற்கு இந்த ரெண்டு நாட்கள் துணை புரியட்டும். கர்த்தாவே, நீர் பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசுவின் வழியாகவே தந்தையே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதனுடைய தலைப்பு திருச்சபையில் நடத்தை. திருச்சபையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த பவுலடியாருடைய விளக்கத்தை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி 1 தீமோத்தேயு 3:14-16 1 தீமோத்தேயு 3:14-16 அந்த பகுதியை வாசித்து விட்டு தியானத்துக்கு போகலாம். நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளவுமாயிருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய் ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், வான தூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகத்தினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றமடைந்தார். இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற போது மூப்பர்களும் திருத்தொண்டர்களும் திருச்சபையிலே முக்கிய பொறுப்புண்டு. அதனை போலவே திருச்சபை மக்களுக்கும் பொறுப்பு உண்டு. அவர் சொல்கிறார், நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் என்று சொல்கிறார். கடவுளின் வீட்டார் என்பதுதான் திருச்சபை. கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த தியானத்தை கவனித்து வரும்போது சொல்கிறார், பார்க்கலாம், பவுலடியார் வீட்டார், குடும்பத்தார் என்று சொல்கிறார். ஆகவே திருச்சபை என்பது ஒரு குடும்பம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை. சாதாரணமாகவே நம்ம கிருத்தர்களோ ஒருத்தரவத்தை பார்க்கும்போது பிரதர் சிஸ்டர்னு சொல்கிறோம். இது உதட்ட அளவில் இருக்கக்கூடாது, உள்ளத்தளவிலே இருக்கும். நான் ஒரு வீட்டார், இயேசுவின் குடும்பம். இயேசுவின் குடும்பம் என்று ஒன்று, அன்பு ஒன்றே அங்கு உண்டு என்று பாடலை அழகாக பாடுவோம். உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, அங்கே எல்லாரும் ஒன்று. ஆனால் இன்றைக்கு நாம் அதை சோதித்து பார்க்கணும். உண்மையாக அப்படி நம்முடைய திருச்சபையில் இருக்கிறோமா? எல்லா மக்களோடும் நாம் இணைந்து செயலாற்றுகிறோமா? என்னுடைய தம்பி தங்கச்சியாய் அக்கா அண்ணனா நாம் பார்க்கிறோமா? ஒருவர் குறைவுபட்டால் அவருடைய குறைவில் நாம் இருக்கிறோமா? என்னுடைய இளமை காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தவன், இப்போது சென்னையில் இருந்தாலும். ஆனால் எனக்கு அந்த இளம் பருவத்தில் இருந்த அந்த அனுபவம் என்னவே சொன்னால், திருச்சபையை குடும்பமாக தான் பாவித்து நடந்தது. யார் வீட்டில் ஒரு துயரம் என்றாலும் திருச்சபை மக்கள் எல்லோரும் அங்கே இருப்பாங்க. ஒரு குடும்ப ஜபம் என்று திருச்சபையில் அறிவிப்பார்கள், இல்லை இறை வழிபாடு. அந்த இல்லத்தார் கூப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்க்க மாட்டோம், போயிடுவோம் எல்லாத்துக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டை பார்த்தோம்னா, காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்னு அறிவித்தா கூட அந்த ஃபேமிலி கூப்பிட்டா போகிறோம். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, ஒரு வீட்டிலே இருக்கிற குழந்தையை பற்றி அக்கறை மற்ற குடும்பத்தாருக்கு இருக்கும். ஒரு குழந்தை சரியாக படிக்கலைன்னா அவளை உற்சாகப்படுத்துவார். அதே போல் எதையும் குறையோடு பார்க்க மாட்டார். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை நான் உணர்ந்தது கிடையாது. ஆனால்
காலப்போக்கிலே அந்த வீட்டார் என்கிற உணர்வு திருச்சபையிலே குறைந்து வருகிறதோ என்று எனக்கு ஐயம் ஏற்படும். இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் பவுலடியார் இதை எழுதுகிறார். இது கடவுளுடைய வீட்டார், நாம் கடவுளுடைய வீட்டு. எபேசியர் சொல்வார், நாம் கடவுளுடைய மக்கள். ஆக அந்த உணர்வினை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டார் முக்கியமாக உண்மைக்கு தூணும் அடித்தளவுமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 1 Timothy 3:14-15 வசனத்தை வாசிக்கிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை, வாழ்கின்ற கடவுள். இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளவுமாய் இருக்கணும். உண்மைக்கு தூணும் அடித்தளவுமாக இருக்கணும். இந்த வீட்டாரில் இருக்க எல்லாருமே உண்மைக்கு தூண், அடித்தளம். திருச்சபை மக்களை பார்த்து இந்த உலகம் இவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஒரு நிகழ்வு எனக்கு நினைவு கூறுகிறது. சிறு வயதில் என்னுடைய தம்பி கடைக்கு போனார். போகும்போது அந்த கடைக்காரர்கிட்ட ஏதோ வாக்கா பொருள் வாங்கிட்டு மீதி சில்லறையும் வாங்கிட்டு வர, மீதி தொகை. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா பார்க்குறாங்க, அந்த மீதி தொகையில் குறைவு ஏற்படுகிறது. அது சொல்லி என்ன இவ்வளோ குறைவாக இருக்கேன்னு உடனே அது தம்பி வந்து இப்போ குடுமான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட வரும். அப்போது என் தம்பிக்கு அப்போது 8 அல்லது 9 வயது இருக்கலாம். போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட, அவரை தாத்தா தான் கொடுப்போம், அந்த கடைக்கார தாத்தா கிட்ட, தாத்தா காசு குறைவாக இருக்கான் மீதி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கடையில் மற்றவர்கள் வாங்குவதற்கு மற்றவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இவன் சின்ன பையன் தானே அப்படின்ட்டு, ஹே எங்கன்னா கீழே போட்டு இருப்பேன், நீ சரியாக போய் தேடிப்பாருன்றாங்க. ஆனால் அந்த கடைக்கார தாத்தா என்ன தெரியுமா சொன்னார், இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு காசு குறையுதுன்னு சொன்னாலும் அதை எடுத்து தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். இது இன்றைக்கு எனக்கு பசுமையாக நினைவுக்கிறேன். இதுதான் மற்றவர்கள் சொல்கிற உண்மை. அந்த உண்மைக்கு நாம் அடித்தளமாக இருக்கணும் எந்த நிலையிலும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு நமது சமயத்தின் மறை உண்மை என்னவென்று சொன்னால் ஒரு 6 காரியங்களை சொல்கிறார். இதற்கு சாட்சியாக இருக்கணும். என்னான்னு, மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். ஒரு கவிதை நடையில் எழுதுகிறார். அது எபேசு திருச்சபையுடைய விசுவாச பிரமாணம் பற்றுறுதி அறிக்கை என்றும் சொல்லலாம். பற்றுறுதி அறிக்கையை ஒரு விசுவாசமாக, ஒரு கவிதையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? முதல்ல மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். அதை இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். தூய ஆவியலார் நேர்மையாளர் என்று மெய்ப்பிக்கப்பட்டார். சிலுவை பாடு மரத்தின் வாயிலாக அவர் நேர்மையானவர். ஏனென்றால் அவரை சிலுவையில் அறிந்த 100க்கு தலைவர் சொல்லுவார், மார்க்கில் நீங்கள் அந்த சிலுவை காட்சியை பார்க்கும், மெய்யாகவே ஒரு கடவுளுடைய குமார். பரிசுத்தாவியாளர் நிறுத்தப்பட்டார். சிலுவை காட்சியை பார்க்கின்ற போது அந்த சிலுவை அறைவதற்கு பொறுப்பாக இருந்த 100வர் தலைவர் சொல்கிறார், மெய்யாகவே ஒரு கடவுளுடைய மனுஷன், பரிசுத்தாவியானவரால் அவர் நேர்மையானவர் என்று மெய்ப்பிக்கப்பட்டார். 3வது, வானதூதருக்கு தோன்றினார். வானதூதரும் அந்த நேரத்தில் வருகிறார்கள். பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார். உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார். மாற்றியோடு விண்ணேற்றமடைந்தார். அதாவது நாம் என்னென்னா, இதை கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்கலாம். விண்ணேற்றமடைந்தார், அதற்கு பிறகு வானதூதருக்கு காணப்பட்டார், அதற்கப்புறம் உலகத்தினரால் ஏற்கப்பட்டார். எப்போது? அவர் இருந்த வரைக்கும் அவர் சீஷர்கள் தான். இன்றைக்கு உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். உலகமெங்கும் இயேசுவினுடைய நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கு உலக மக்கள் எல்லாரும் அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை கடவுள் என்று ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள தயங்கினாலும் அவர் மெசையா, மீட்பர் என்பதை ஏற்றுக்கொள், ஒரு விடுதலை நாயகர் என்பதை இந்த உலகத்தில் மறுப்பார் யாரும் கிடையாது. இதுதான் மறைப்பொருளுடைய உண்மை. இதற்கு நாம் சாட்சியாக இருக்கணும். முதல்ல கடவுளுடைய வீட்டார் என்று பார்க்கின்ற போது, நாம் கடவுளுடைய வீட்டார்
என்கிற உணர்வு நமக்குள் இருக்கணும். நான் யார் தெரியுமா? நான் கடவுளுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க? நான் கடவுளுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவன். எங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு கிடையாது. இரண்டாவது, நாங்கள் தான் உண்மைக்கு தூணும் அடித்தளவுமானவர்கள். அன்புக்குரிய இந்த லெந்து காலத்தில் நம்ம நம்முடைய மனசாட்சியை கேட்டு பார்ப்போம். நான் உண்மையுடையவர்களாக இருக்கிறோமா? உண்மையுடையவர்களாக இருப்பதில்லை, உண்மைக்கு தூணும் அடித்தளவும் நாம் தான். இதை தவறி இருக்கிறோம். ஆனால் அதுவே மனுஷன் நீதிமான் இல்லை என்று சொல்லி தப்பித்து கொள்ளுகிற வழி இல்லை. நாம் மனம் திரும்புவதற்கான நாட்கள் தான் அந்த லெந்து நாட்கள். ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் உண்மையை சொல்ல உண்மையாய் வாழ அறிவித்து. நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் லயோலா கல்லூரி இருக்கும். அந்த போகும்போது அவங்களுடைய சுற்றுச்சுவரில் சில வாக்கியங்களை எழுதியிருப்பார். என்னை கவர்ந்த வாக்கியங்களில் ஒன்று என்றவர் சொன்னால், பொய் சொல்லி தப்பிப்பதை காட்டிலும் உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் என்று எழுதியிருக்கும். பொய் சொல்லி தப்பிக்கிறத காட்டிலும் உண்மையை சொல்லி மாட்டிக்கோ, விடுதலை உண்டு. சத்தியம் உங்களை விடுதலையாங்க. அது ஒரு பெரிய சவால். அதை தான் இங்கே சொல்கிறார். ஆகையினால் இன்றைக்கும் நாம் கடவுளுடைய வீட்டார் என்பதை உணர்வோம். உண்மைக்கு தூணும் அடித்தளவுமாக இருப்போம். இந்த பற்றுறுதி அறிக்கைக்கு அவர் மானிடனாக வந்தார். அழகாக சொல்கிறார், தூயாவியால் நேர்மையாளர் என்று மெய்ப்பிக்கப்பட்டார். வான தூதருக்கு தோன்றினார். பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார். உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார். மாட்சியோடு விண்ணேற்றமடைந்தார். அவை உலகுக்கு நாம் பறைசாற்றுவோம், இவரையே மீட்பர் என்று. அனைவரும் மீட்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களே கடவுளின் வீட்டார் என்று சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். உம்முடைய வீட்டாராக எங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் உண்மைக்கு அடித்தளமும் தூணுமாயிருக்க அருள்தார். உம்மை பற்றி பறைசாற்ற அருள்தார். தூயாவியானவர் நிறைவை அனைவருக்கும் தார். வந்த அத்தனை பேரையும் இதை கேட்டு பல்வேறு இடங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் ஆசீர்வைத்து உம் திருப்புகழுக்கென்று பயன்படுத்தும். உண்மைக்கு அடித்தளமும் தூணுமாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். அவருடைய தனி வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை தார். திருச்சபையை சாட்சியுள்ள திருச்சபையாக நடத்துவதற்கு நாங்கள் துணை நிற்க உதவி தார். இயேசு இரட்சகரின் நினை நாமத்தில் வேண்டுகிறோம் தந்தையே. கர்த்தர் உங்களை